சில நேரங்களில் சினிமாவை மிஞ்சிய நிஜங்கள் நம்மளை ஆச்சரியப்படுத்தும். அப்படி ஒன்று தான் இந்த சம்பவம். அந்த அப்பாவுக்கு ஒரே ஒரு பையன், டீனேஜ் வயசு. அந்த பையன் மேலே நிறைய கனவுகளை வச்சிருந்தாரு. ஒரு நாள் அந்த பையன் ஒரு சாலையில் ரத்த சகதியில் செத்து கிடக்கிறான் அப்படிங்கிற தகவல் அந்த அப்பாவுக்கு வந்துச்சு. பதறி போன அப்பா போய் பார்க்குறாரு. அதுக்குள்ள போலீஸ் அந்த பையனோட பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருது. போஸ்ட்மார்ட்டம்லாம் முடிஞ்சு பொட்டலமா வீட்டுக்கு அனுப்புறாங்க. கதறி அழுகிறாரு அந்த அப்பா. நான் இங்க கதறிக்கிட்டு இருக்கும் போது தன்னோட மகனை கொன்னவன் எங்கோ சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறான் அப்படிங்கிற கோபம் அவரை விடவே இல்லை. விபத்து நடந்த இடத்துக்கு போறாரு. அங்க ஒரு காரோட ரியர் வியூ மிரரும் சில தகரங்களும் கிடைக்குது. போலீஸ்காரங்க கிட்ட கொடுத்து தன்னோட மகனை கொன்றவனை தேட சொல்றாரு. அவங்க கண்டுக்கவே இல்லை. இந்த அப்பா அழுகிற சத்தத்தை விட பல துக்கங்களையும் பல அழுகையையும் பார்த்து மறுத்து போனது அந்த போலீஸ்காரங்களோட மனசு இல்லையா? அதனால அவங்க பெருசா கண்டுக்கல. அதனால அந்த அப்பாவே களத்துல இறங்குறாரு. விபத்து நடந்த சுற்று வட்டாரத்துல இருக்கிற கேரேஜ்கள்ல போய் விசாரிக்கிறாரு. ஏதாவது வண்டி ரிப்பேருக்கு வந்ததா அப்படின்னு. அப்படிலாம் எதுவும் வரல அப்படின்னு எல்லா இடத்துலயுமே சொல்றாங்க. ஆனா ஒரே ஒரு தகவல் மட்டும் கிடைக்குது. அந்த கார் கண்ணாடியை பார்த்துட்டு இது ஒரு குறிப்பிட்ட கார் மாடலை சேர்ந்தது அப்படிங்கிற தகவல் அவருக்கு கிடைக்குது. நேரா சர்வீஸ் சென்டருக்கு போறாரு. அந்த கண்ணாடியோட பேச்சு நம்பரை சொல்லி வண்டியின் பதிவு என்ன கேட்கிறாரு. அவங்க அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. திரும்ப திரும்ப அந்த நிறுவனத்தை தொடர்பு கொள்றாரு. ஒரு வழியா அவங்களும் அந்த வண்டியோட தகவலை சொல்றாங்க. சூப்பர், எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் அளவுக்கு எதுவும் நடக்கல. அடுத்து தான் கொடுமையை ஆரம்பிக்குது. மீண்டும் போலீஸ் கிட்ட போறாரு. போலீஸ்காரங்களும் எங்க சுத்தினாலும் இங்கதான் வரணும் அப்படிங்கிற மாதிரி தோரணையா பாக்குறாங்க. அவர் கொண்டு வந்திருந்த எல்லா டீட்டெயிலையுமே வாங்கி வச்சுட்டு எங்க வேலையை நீயே பார்த்தா எப்படி, அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம், போப்போ விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஒரு ஆண்டுகள் ஓடியும் ஒரு அணியும் புடுங்கப்படல. சட்டம் தான் ஒரே வழி அப்படின்னு நேரா கோர்ட்டுக்கு போனாரு அந்த அப்பா. நீதிபதி விசாரிக்க ஆணையிட்டார். மீண்டும் அதே போலீஸ் கிட்டேயே வழக்கு வந்துச்சு. போதிய ஆதாரம் இல்ல, ஆளை தேடி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாங்க. கோர்ட்டு கேஸ கிடப்பில போட்டது. மீண்டும் அந்த அப்பா அப்பீல் செய்யறாரு. இம்முறை ஜட்ஜ் கேஸ டிஸ்மிஸ் செய்யறாரு. கோவிட் வந்து லாக்டவுன் அறிவிக்கப்பட்டது. அந்த அப்பா நொந்து போயிட்டாரு. ஏன்னா விபத்து நடந்தது 2015, கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் எந்த முன்னேற்றமும் இல்லை. அந்த அப்பா செஷன்ஸ் கோர்ட்டுக்கு வழக்கு எடுத்துட்டு போறாரு. லாக்டவுன் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி உடனடியாக விசாரிச்சு அறிக்கை தர சொல்லுது அந்த கோர்ட். அடுத்த ஹியரிங்ல விசாரணை செய்யும் அதிகாரி வேறு ஒரு முக்கியமான வேலையா உத்தரகண்ட்ல இருக்கிறதால விசாரிக்க முடியல அப்படின்னு போலீஸ் தரப்பு சொல்லுது. ஜட்ஜ் மொத்த போலீஸ் அதிகாரிகளையும் லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாரு. இந்த கேஸ் இத்தனை ஆண்டுகள் நீடிக்க முக்கிய காரணமே உங்களோட மெத்தன போக்கு தான் அப்படின்னு வெளுத்து வாங்கிட்டாரு. உத்தரகண்ட் போனதா சொல்லப்பட்ட அதிகாரி அடுத்த வாரமே இடிச்சிட்டு நிறுத்தாம போனவன பிடிச்சி ரிமாண்ட் செஞ்சது. இது நடந்தது 2023 நவம்பர் 9ஆம் தேதி. விபத்து நடந்தது June 2015. நியாயம் கிடைக்க எத்தனை வருஷம் ஆனாலும் நான் என் முயற்சியை விட மாட்டேன் அப்படின்னு அந்த அப்பா இருந்திருக்காரு. பிள்ளைகளோட ஹீரோக்கள் அப்பாக்கள் தான் அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்க, மறக்காம மாசோதர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. அப்போதான் நாங்கள் போற வீடியோ உங்களுக்கு அப்டேட் வரும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.